உள்ளங்களில் நடிகராக கேப்டனாக வலம் வந்தவர். என்றும் நாம் அவரை இன்று வரை இளமையோடுதான் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை என்பது மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உச்சத்தை தொட வேண்டிய காலங்கள் இருந்தது. மக்கள் இன்று வரை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரி தேமுதிக அவருடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை ஏற்ற போது பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். கேப்டன் ஏன் இப்படி ஆகிவிட்டார் என்று கேட்கின்ற பொழுது துரோகிகள் முதுகிலே குத்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே ஒன்றை இங்கு சிந்திக்க வேண்டும். அரசியலிலே வஞ்சக சகுனியின் சூழ்ச்சியால் பஞ்சபாண்டவர்கள் அழிந்தார்கள். அதே போல கைகேயியின் சூழ்ச்சியால் அப்பழுக்கற்றவர், மக்களை நேசித்தவர், நல்லவர்கள் அரசியலில் நீண்ட காலம் வாழ முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்மை விட்டு இறைவன் அவரை பிரித்துக் கொண்டதாகத்தான் நான் எண்ணுகின்றேன். ஆகவே நல்லவர்களாக அரசியலில் வளம் வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நேரத்திலே நல்லவர்கள் வர வேண்டும், மக்கள் நல்லவர்களை ஆதரிக்க வேண்டும். கேப்டன் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாகவும் என்னுடைய